சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தமிழ் சினிமாவில திருமணமாக்காத நடிகர்கள் நடிகைகள் இவங்களை பத்தி பாத்திருந்தோம். இப்போ அந்த வரிசையில தமிழ் சினிமாவில இன்னும் திருமணமாக்காத இளம் இயக்குநர்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நாம முதலாவதா பார்க்க போற இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன். 2016 வருடத்துல ரெமோ இந்த திரைப்படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அனிருத் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த திரைப்படம் பயங்கர ஹிட்டா அமைஞ்சது. அண்ட் இப்போ அடுத்ததா கார்த்தி அண்ட் ரஷ்மிகா இவங்களை வச்சு சுல்தான் இந்த திரைப்படத்தை இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆக இருக்கு. அடுத்த இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். 2019 வருடத்துல ஜெயம் ரவி, காஜல், யோகி பாபு இவங்களுடைய காம்பினேஷன்ல 90s கிட்ஸ் எல்லாமே டெடிகேட் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான திரைப்படம் தான் கோமாளி. இந்த திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதன் தான் இயக்கியிருக்காரு. இவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூட தான் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. பட் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரூமரா தான் இருக்கு. அடுத்த இயக்குனர் கார்த்திக் நரேன். இவருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 26 வயது தான் ஆகுது. 2016 வருடத்துல துருவங்கள் 16 இந்த திரைப்படம் மூலமா தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் ஆனாரு. இவருடைய அடுத்த திரைப்படம் பாத்துக்கிட்டீங்கன்னா 2020 அதாவது இந்த வருடத்துல மாஃபியா சாப்டர் 1. அருண் விஜய் மற்றும் பிரசன்னா, பிரியா பவானி சங்கர் இவங்களுடைய காம்பினேஷன்ல தான் இந்த திரைப்படம் வந்தது. துருவங்கள் 16 திரைப்படம் மூலமா இந்த மாஃபியா சாப்டர் 1 பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண திரைப்படமா இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இந்த திரைப்படம் ஓடுச்சு. இவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நரகாசுரன். அரவிந்த் சாமி, இந்திரஜித், ஸ்ரீயா சரண், ஆத்மிகா இவங்களுடைய காம்பினேஷன்ல தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்ததா கார்த்திக் நரேன் அவர்கள் தனுஷ் அவர்களுடைய D43 இந்த திரைப்படத்தை தான் இயக்கி இருக்காரு. தனுஷன், மாளவிகா, மோகனன் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த திரைப்படம் வரப்போகுது. இந்த திரைப்படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படக்குழுவினர் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அடுத்த இயக்குனர் எலன். 2018 வருடத்துல ஹரிஷ் கல்யாண் அண்ட் ரைசா வில்சன் இவங்களுடைய காம்பினேஷன்ல சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் தான் பியார் பிரேமா காதல். இந்த திரைப்படம் மூலமா தான் எலன் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆனாரு. அடுத்ததா இவரு கிரகணம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்க இருக்காரு. இதுல பாத்துட்டீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் நந்தினி இவங்க தான் பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த இயக்குனர் அஸ்வின் சரவணன். 2015 வருடத்துல நயன்தாரா அவர்களுடைய நடிப்புல மாயா அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு. அடுத்ததா 2019 வருடத்துல தாப்சி பண்ணு அவர்களுடைய நடிப்புல ரொம்பவே த்ரில்லிங்கா, ரொம்பவே சஸ்பென்ஸா கேம் ஓவர் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்துட்டீங்கன்னா இரவா காலம். இந்த திரைப்படம் பாத்துட்டீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, வாமிகா கபி, சிவதா நாயர் இவங்க எல்லாருமே நடிக்க இருக்காங்க. அடுத்த இயக்குனர் பாலாஜி தரணிதரன். 2012 வருடத்துல நம்ம விஜய் சேதுபதி, நந்திதா இவங்களுடைய நடிப்புல சூப்பர் ஹிட் ஆன ஒரு காமெடி திரைப்படம் தான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த திரைப்படத்தை இயக்குனவர் தான் பாலாஜி தரணிதரன். இந்த திரைப்படம் மூலமா தான் இவரும் தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆனாரு. அடுத்ததா நம்ம விஜய் சேதுபதி அவர்களையே வச்சு மறுபடியும் 2018 வருடத்துல சீத காதி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் இவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கா கதை. இந்த திரைப்படம் இப்போ டிலே ஆகிருக்கு. அடுத்த இயக்குனர் ராம்குமார். 2014 முண்டாசுப்பட்டி இந்த திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆயிருக்காரு. இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணு விஷால், நந்திதா இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த திரைப்படம் பாத்துட்டீங்கன்னா விஷ்ணு விஷால் இவங்களுடைய காம்பினேஷன்ல தான் ராம்குமார் இயக்கியிருக்காரு. 2018 வருடத்துல ராட்சசன் இந்த திரைப்படத்தை தான் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் ராம்குமார் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, விஷ்ணு விஷால் அவர்களுடைய லைஃப்லயும் அவருடைய கெரியர்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த திரைப்படம் அமைஞ்சது. ஏன்னா இந்த திரைப்படம் தமிழ்ல மட்டும் ஹிட் கிடையாது, தெலுங்குலயும் ராட்சசுடு அப்படின்ற பேர்ல ரீமேக்கும் செய்யப்பட்டு அந்த ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் ஆன திரைப்படமா அமைஞ்சது. இந்த படத்துல விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஜோடியா அமலா பால் நடிச்சிருக்காங்க. அடுத்த இயக்குனர் எச் வினோத். 2014 வருடத்துல சதுரங்க வேட்டை இந்த திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆகியிருந்தாரு. அடுத்ததா 2017 வருடத்துல தீரன் அதிகாரம் 1. கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் இவங்களுடைய நடிப்புல இவங்க காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரா இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. இந்த திரைப்படமும் தமிழ் சினிமாவில பயங்கர ஹிட்னு கூட சொல்லலாம். அடுத்ததா 2019 வருடத்துல நேர்கொண்ட பார்வை இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. நம்ம தல, அஜித், வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த திரைப்படம் பயங்கர ஹிட்டாவே அமைஞ்சது. இப்போ எச் வினோத் அவர்கள் அடுத்ததா நம்ம தல கூடவே வலிமை படத்தை சூப்பராவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா சதுரங்க வேட்டை பார்ட் 2 இயக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய யங் டிரெக்டர்ஸ், திருமணமாகாத யங் டிரெக்டர்ஸ் பத்தி பாத்திருந்தோம். இந்த அப்டேட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.